அனைவருக்கும் வணக்கங்கள். 23 ஜூன் 2020 செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக். உள்ளது 40 அனுபந்தம், அதுதான் நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் நேற்று செய்யுள் 1 பார்த்தோம். இன்று பார்க்கவிருப்பது அடுத்த செய்யுள் 2 பார்க்க போறோம். உள்ளது 40 அனுபந்தம் பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய அனுபந்தத்திலேருந்து. அனுபந்தத்தில் அவர் 40 செய்யுள் ஒரு மங்கள வெண்பா எழுதியிருக்கார். அதில் 1வது செய்யுள் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி மங்கள விருத்தம் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது 2வது செய்யுள். சாதுரவு சாரகுளம் சார்த்தேளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ ஓதுமது போதகனால் நூற்பொருளால் புண்ணியத்தால் பின்னும் ஒரு சாதகத்தால் சாரவணாதால். ரொம்ப தெளிவா இருக்கு செய்யுள். நான் சொன்ன மாதிரி முதல் 5 செய்யுள்கள் உள்ளது 40 அனுபந்தத்துல நேரடியாக சத்துக்களான தன்னை உணர்ந்த மெய்ஞானிகளுடன் கொள்ளும் உறவானது நேரடியான டிரான்ஸ்மிஷன். அவர்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். யாரு போன செய்யுள்ள கூட பார்த்தோம், நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் கூட ஜீவன் முக்தி நிலையை எய்துவர். அது இந்த உலகத்துல இந்த உலகத்தை கடந்த ஒரு ப்ராசஸ். அவர்கள் இந்த உலகத்தில் காணவே முடியாத, தரிசிக்கவே முடியாத, கிடைக்கவே முடியாத ஒரு பெரிய பொக்கிஷம் அவர்களுடைய உயிர் வாழ்தல், உடலுடன் இருத்தல். இந்த அனுபவங்களானது பிரபஞ்ச மக்களுக்கே. அதனாலதான் இவ்வளவு எம்ஃபாட்டிக்கா இந்த பாடல்கள் வந்து, இந்த 5 பாடல்கள் தான், அதுக்கப்புறம் நுணுக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய அந்த உள்நிலைகள் எல்லாம் விவரிச்சுக்கிட்டே போவாரு, அதெல்லாம் இன்னும் தெளிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அடையப்படுவது என்பது சாது சங்கம், சாது உறவு, சாது இணக்கம், அவருடைய அவருடன் எப்படியாவது நினைப்பு மூலமாகவாது. ஏன்னா அவர் வந்து இந்த பிரபஞ்சத்தை கடந்த பேருணர்வு மயமாகவே இருப்பதால் எங்கேயும் வரணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த உணர்வை வந்து சதா ஸ்மரிக்கிறது, ஆன்ம உணர்வை ஸ்மரிக்கிறதே வந்து ஜீவன் முக்தனை நேரடி தொடர்பில் இருக்க மாதிரி. அப்ப நினைவுகள் எல்லாம் கூட உன்னதமான ஒரு ஃபீல்டில் நேரடியாக தொடர்புடன் இருக்கும். இன்ட்யூஷன், உள் உணர்வு, இன்சைட், இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கிறதே ஆக்சுவலா உள்ளுணர்வுலேருந்து தான் வந்து நான் தான் பதித்து கொண்ட அனைத்தையும் வெளியில கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து இந்த உறவானது என்ன பண்றது அப்படின்றத வந்து எக்ஸாக்டா சொல்றார். எது வந்து இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கிற மற்ற அனைத்துமே இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனை அவைகளால் யூகித்து கூட, கனவில் கூட தொட்டிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது, மீதி எல்லாம் வெறும் சருகுகள் அப்படின்றதையும் சொல்றார். அவருடைய நிலைன்றது எப்படி, அவர்கிட்ட கொண்ட இணக்கமானது, அணுக்கமானது, அவருடைய உணர்ந்த அந்த மெய் நிலையானது ஒரு சாதகனை எந்த அளவுக்கு பரிபக்குவமாக்கி அவன் எந்த விதமான சரியை கிரியை யோகம் ஞானம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நினைக்கணும், சதா ஸ்மரிக்கணும். என்ன பாவத்துல தன்னுடைய நானை கண்டு தாங்க முடியாத அந்த ஆன்ம ஞான தாபம் கொண்டு ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் அதனுடைய பொருளே, அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இதே பூமியில் எங்கேயோ இருக்கார். அதுவே அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம், புதையல் மனித சமுதாயத்திற்கே. அதனுடைய டைமென்ஷனை தான் இந்த செய்யுள், 2வது செய்யுள் விளக்குகின்றது. இன்னும் 3 செய்யுள்கள் இருக்கின்றன. இதே விதமாக அற்புதமாக அவை எல்லாம் வந்து
சத்சங்கத்தை பத்தியும் சத்துக்களாக இருக்கும் சாதுக்களை பத்தியும் தன்னை அறிந்த மெய்ஞானிகளை பத்தியும் அவர்களால் நடக்கும் இந்த உலகத்திற்கு நடக்கும் பிரம்மாண்டமான ஒரு உதவியை பத்தியும் எல்லாத்த பத்தியும் இது சொல்றது. சாது உறவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ. சாதுக்குளுடன் கொள்ளும் உறவானது என்ன விதமான உறவு, நம்ம என்ன விதமான உறவு கொண்டுருக்கோம்? சதா சத்துல தூஞ்சிக்கிட்டு சத்துன்றதே எப்படி இருக்குன்னு சதா ஸ்மரணையில வச்சுக்கிட்டு அதையே சத்சங்கமா எடுத்துக்கிட்டு உணர்வு மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதுன்றவர் இவ்வளவுதான், அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உள்ள பொருள் தான். பிரபஞ்சம் இல்லாதது காணல் நீர், இல்லாதது அதனால் அது பொய் மித்யா இல்யூஷன் இல்யூஷன். ஒன் ஹூ சீஸ் தட் இல்யூஷன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தட் இல்யூஷன். ஏன்னா அவன் கண்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது, அவன் உணர்ச்சிகளே அவன் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் வந்து தெளிவே அவருடைய நிலை. பொய்கள் லவலேசம் இருக்கவே இருக்காது, இல்லை பொய்ன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. மெய்ப்பொருளாவே இருக்கிறவர்கிட்ட சூரியனுக்கு இருட்டுன்றது ஏதானு தெரிய சான்ஸ் உண்டா? சூரியனுக்கு வெளிச்சம்ன்றது கூட தெரியாது, ஐயன்னா அதுக்கு சுய அறிவு கிடையாது. ஆனா ஞானியருக்கு தெரியும் தான் வந்து கடந்த பொருள். முக்கியமாக பொய்கள் இல்லை, அஞ்ஞானம் இல்லை, ஆவரணம் இல்லை, ஆவரணம் என்ற மறைப்பு இல்லை, விக்ஷேபம் என்ற தொடர்ந்த உணர்ச்சி மாறுதல்கள், எண்ண மாறுதல்கள், பிரபஞ்ச மாறுதல்கள், மாறுதல்களுக்கு உட்பட்ட எதுவுமே லவலேசம் இல்லை. அச்சலத்தன்மையே தன் உரு, மேலான பொருளே தன்னுடைய இருப்பு, மெய்யறிவே தன்னுடைய அறிவு, உணர்வே ஒரே பொருள், அதுவே தான் என்கின்ற ஆன்ம பொருள். இப்படி இருக்கார். சூரியனுக்கு இருட்டு தெரியாது, ஆனால் சூரியன் தான் இருட்டுக்கு கூட காரணம். ஏன்னா இந்த சூரிய மண்டலத்தை விட்டுட்டு அடுத்த நட்சத்திர மண்டலத்துக்கு போற வரைக்கும் பெரிய மயிருட்டு தான், இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் பூரா மயிருட்டு தான். சூரியனுடைய ஒளியானது சனி கிரகம் கடைசி ஃபார்தஸ்ட் இந்த ஆர்பிட் கடைசி ஆர்பிட்ல இருக்கு, சூரியனை சுத்தி வருது அந்த கிரகம், அதனுடைய நிலாக்கள் அதெல்லாம் கடந்து போனா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் பூரா இருட்டு மயம் தான். எவ்வளவு எவ்வளவு லட்சம் எவ்வளவு ஒளிவருட டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லவே முடியாது, எவ்வளவு மில்லியன்ஸ் ஆஃப் லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இவைகள்லாம் ஸ்தூல வெளிச்சங்கள், அவைகளுக்கு இருப்பே இல்லை. அவைகள் சூரியனா இருந்தாலும் சரி, அதனால் உற்பத்தி பண்ணப்பட்ட நிழலா இருந்தாலும் சரி, சூரியனே ஆன்ம பொருளுக்கு முன்னாடி வந்து ஒரு நிழல், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நிழலுங்க. பொது மனத்துல தோற்றத்துக்கு வருகின்ற ஒரு தனித்த மனிதன் கூட, விழிப்புக்கு வருகின்ற ஒரு மனிதன் கூட உணர்ச்சி மயமாக, உணர்ச்சி வந்து அகந்தையில பதிவுகளாக இருக்கு, அந்த அகந்தை மயமாக, அகந்தையில் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சி மயமாக, அந்த உணர்ச்சிகளால் எழுந்து கொண்டிருக்கிற எண்ண ஓட்ட மயமாக, அந்த எண்ண ஓட்டத்தினால் அவன் தன் உடலை நான் என்னுடையவர்கள் என்று அபிமானிக்கின்ற விதங்களாக, அதன் மூலமாக உலகத்துடன் விவகரிப்பதாக, தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூலமாக ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நிழல். ஆழ்ந்த உறக்கத்துல தனி ஜீவத்துவமே இல்லை, பிரபஞ்சத்துவமே இல்லை, பிரபஞ்சமும் இல்லை ஜீவனும் இல்லை, பொதுமனமும் இல்லை தனி அகந்தையும் இல்லை, அதனால அவைகளுக்கு இருப்பே இல்லை. ஆனால் அப்பொழுதும் வியாபித்து இருப்பது ஆன்ம பொருள். ஆன்ம பொருள்ல இந்த அகந்தையில் பதிப்பிக்கப்பட்ட அனைத்து பழைய அனுபவங்கள் அத்தனையும் வீரியம் கொண்டு உணர்ச்சி மயமாக அவனை நான் என்று தன் உடலை அபிமானிக்க வைத்து, உணர்ச்சியை அபிமானிக்க வைத்து, எண்ண ஓட்டங்களை எண்ணங்களை அபிமானிக்க வைத்து தேச காலமாக எழுந்துக்கணும். அவைகளெல்லாம் பிரிந்தவைகள், பிரபஞ்சமே பிரிந்தது சுய இருப்பு இல்லாமல், ஆனால் பேரிருப்பிலேயே பேரறிவிலேயே பேருணர்விலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அதில்
பொது மனம் மொத்தமாக தனி மனிதனையும் சேர்த்து 750 கோடி மக்களையும் சேர்த்து இப்பொழுது என்னென்ன உயிரினங்கள்லாம் உயிரினங்களாக வருகின்றதோ, தோற்றம் எடுக்கப் போகின்றதோ, பிறக்கப் போகின்றதோ, ஜடப்பொருட்கள் என்னென்னலாம் தோற்றத்துக்கு வரப்போகின்றதோ, எல்லாமுமே இன் ப்ராசஸ், நாட் இன் மேனிஃபெஸ்டேஷன். வெறும் ஸ்பேஸா இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஆனா உள்ள எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி சகலத்தையும் தன்னுக்குள் வைத்திருப்பது பொதுமனம். அந்த பொதுமனம் வந்து ஆன்மா, ஆன்மாவினுடைய சந்நிதியில, ஆன்ம ஜுவாலையில, ஆன்ம அறிவுல, ஆன்ம இருப்புல, ஆன்ம உணர்வுல அது ஒரு நிழல். அந்த நிழலில் இருந்து பிரபஞ்சம் ஒரு நிழல். சூரிய சந்திரர்கள் அண்ட பேரண்டம் பஞ்சபூதங்கள் எல்லாம் சகலம் 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 எல்லாம் அதில் எழுந்து கொள்ள போகும் எண்ணம் உணர்ச்சி மயமான அனுபவ பதிவுகளாக ஒரு தனி மனிதனாக நான் என்னை என்று தன்னை அபிமானித்துக் கொண்டு எழுந்து கொள்ள போகும் அனைத்தும் பதிவுகள். ஒன்னுத்துக்கு ஒண்ணு ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து பிரபஞ்ச மனமே நிழல். நிழலுக்குள்ள ஒரு பொருள் இல்லை. எப்படி சூரியனால் உண்டாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருள் மேல, ஒரு மரத்து மேல சூரிய வெளிச்சம் நேராகப்பட்டதுன்னா ஒளி மறைவு பிரதேசமாக அதன் பின்பக்கத்துல மரத்தோட நிழல் பெருசா விழும். அது சூரியனால், சூரிய வெளிச்சத்தால் உண்டாக்கப்பட்ட இருட்டு. அது போல நம்முடைய பெரிய பிரபஞ்ச மனமே ஒரு இருட்டு நிழல். ஒளிஞ்சி ஒளிஞ்சி வருது பிரபஞ்சம். அதனாலதான் ஆன்மாவுக்கு பிரபஞ்சம் இருக்குன்றதே தெரியாது. பிரபஞ்சம்னே ஒண்ணு கிடையாது. அதனாலதான் ஞானிகளுக்கு எல்லாம் என்ன இருக்கிறது, அவங்களோட வாழ்நாள் பூரா அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு உள்ள பொருளான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. அதுதான் ஆன்மா. பிரபஞ்சம்ன்ற ஒரு வார்த்தை கூட அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான்னு தங்க உடம்புக்குள்ள எந்த விதமான அபிமானத்தோட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்பேற்பட்ட சத்து தான் அந்த ஞானி. ரிலேட்டிவா லைனா போறது எப்படி நிழல்கள் விஸ்தரிக்கின்றன. நிழல்களை உருவாக்கும் வெளிச்சத்தை கூட அது கொடுக்கறது இல்லை. ஆனா எல்லாமுமே அதன் நெருப்பு இல்லாமல் இல்லை. அதனால்தான் சுய அறிவு கொண்ட ஒரே ஒரு உண்மை பொருள் வந்து ஆன்ம பொருள், தான் என்கின்ற பொருள். பொருள் பொருள் தனி முழுமையான பொருள். அதற்கு வாழ்க்கையை கரைத்து கொடுத்து அம்மயமாக நிற்கின்றவர்கள் ஞானியர், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுக்கு உடல் வாழ்க்கை முக்கியமே இல்லை. இப்பொழுதும் அனைத்து மகான்களும் அனைவரும் ஆன்ம பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் உடல் இருக்கும் பொழுதே உடலை கடந்து உணர்ச்சிகளை கடந்து எல்லாம் நிழல்கள் தான் சொன்ன. பொது மனமே பெரிய நிழல். அந்த நிழல்ல அப்பியரன்ஸ் மாதிரி, மானிட்டர் மாதிரி, 3D, 4D, 8D, நீங்க 8 டைமென்ஷன் சொல்லுங்க, எவ்வளவு டைமென்ஷன் வேணா விஞ்ஞானம் சொல்லட்டும், அத்தனை டைமென்ஷன்லையும் ஊடுருவி இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள். ஞானியர்களுக்கு அத்தனை பௌதீக விஞ்ஞானங்கள்லாம் கரைச்சு குடிச்சவங்க. அவங்க சொல்றத இந்த காலத்து விஞ்ஞானி தான் உணரணும். ஏன்னா ஊடகம் அங்க இல்ல, வெரி லிமிட்டட் ஊடகங்கள். அவைகளால் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டருக்கு மேல போக முடியல. 14 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புள்ளியில் இருந்து இந்த பேரண்டம் வெடித்ததுன்னு சொல்றாங்க, பிக் பேங் அப்படின்றாங்க. அதிலேயே ஏகப்பட்ட குழப்படிகள். அதற்கு முன் தருணம் என்ன? இவங்களா ரிவர்ஸ்ல போயிட்டு, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன், ரிவர்ஸ் ஆஃப் த பிக் பேங். அதுக்கெல்லாம் போனப்போ எதுவும் வந்து இன்காம்ப்ரஹென்சிபிளா போயிட்டு இருக்கு, மண்டை வெடிச்சிடும் போல் இருக்கு. ஆனா ஞானியர்களுடைய நிலை தெளிவு, தெளிவு, தெளிவு. பௌதீக விஞ்ஞானத்தெல்லாம் தெளிவு. எனக்கு விஞ்ஞானத்துல எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்தே நாட்டம். வியாழக்கிழமை அன்னைக்கு இண்டு பேப்பர்ல நிறைய சயின்டிபிக் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஸ்பேஸ் அது இதெல்லாம் எல்லாத்துலயும் நாட்டம். எல்லாத்தையும் ஒரு கண்ணு பார்க்கும் பொழுது நிறைய ஒரே மிஸ்ஸிங் 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 எடுத்த எடுப்புலயும் இதெல்லாம் மிஸ்ஸிங்.
ஒரே குழப்படி, எல்லாம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். ஒன்னுத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது, புத்தி ஒன்னுத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரம்மாண்டமான தன்னை மறந்து விடும். அதனாலதான் இங்க ஐசோலேஷனே கிடையாது. அதுவும் முக்கியமாக சுட்டறிவுக்கு இறங்கவே மாட்டார்கள். புத்தி அறிவுக்கோ மன அறிவுக்கோ இறங்க மாட்டார்கள். ஏன்னா அவைகள்லாம் நிழல் உருவங்கள், பொய் உருவங்கள். அங்க ஆளே இல்லை. புத்திக்குள்ள பெரிய சாதுரியமான சாமர்த்தியசாலியான ஒரு கருத்தை கொண்ட ஒரு கண்டுபிடிப்பை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன் அந்நியமாக இல்லை. தான் என்கின்ற பொருள் அதில் சென்று முடிவடையாவிட்டால் விஞ்ஞானம் எல்லாமுமே வந்து முழுமை பெறாது, நிம்மதியை கொடுக்காது. அது விட்ட இடத்துல நிறைய சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும். ஒரு ஞானி என்றவர் முழுமையான விஞ்ஞானமயமான ஒரு பொருளை, அறிவு பொருளை, சதா ஆரம்பம் நடு முடிவில்லாத உண்மை பொருளை, இருப்பு பொருளை உணர்வு பொருளாகவே மாறிவிட்டவர். கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதுவாகவோ இல்லை, அது அது கூட வந்து கேலிக்கூத்தாக இல்லாதது இல்லாததாகவே போனது. இப்ப எல்லாரும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே நுட்பமாக உள்ளுக்குள்ள போனீங்கன்னா, போய்கொண்டிருந்தீர்கள், ஆனால் கேட்க கேட்கவே உங்களுக்கே தெரியும், முன்னாடி இருந்த உங்கள் பெயரை கொண்ட உங்களுடைய அனுபவங்களுக்கு ஆட்பட்ட உங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் நினைச்சா என்னவோ மெனக்கட்டு அந்த அனுபவங்களுக்கு ஆர்ப்பட்ட மாதிரி இருக்கும். அவைகளில் ஒரு அர்த்தம் சாரம் எதுவுமே இருந்திருக்காது. நீங்க எவ்வளவு வருட வாழ்க்கையை கழித்தவராக கூட இருங்கள், இந்த சசங்கத்தை கேட்கும் போது 60, 70, 80, 40, 30 உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் தனித்துவம் போல என்னென்னவோ தோன்றி கொண்டு இருந்தது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த ஊரக்க பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுக்கு முன்னாடி வந்து அவைகளுக்கு இருப்பே இல்லை, உங்களுக்கே இருப்பு இல்லை, தனி நானுக்கே இருப்பு இல்லை. அப்படின்னா இருந்து கொண்ட நான்கள் என்ன? கிளியரா நிழல் மறைக்கிறது. நிழலான அகந்தை, அகந்தையினால் இருக்கும் உணர்ச்சி மயங்கள், அந்த உணர்ச்சி மயங்களினால் இருக்கும் எண்ண ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்களாக இருக்கும் உலகம், நம்முடைய உடல், நம்மளுடைய எல்லா கதாபாத்திரமும் உணர்ச்சியில பேக்கடு. சதா வந்து 24 மணி நேரம் வாழ்க்கையில விழிப்பு நிலையில வளைய வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் மெக்கானிக்கலா போய் தூங்குறது, இல்லாம போறது, இல்லாட்டி கனவு காண்றது, திருப்பி இந்த பொய்க்கனவான நனவு வாழ்க்கைக்கு வருது. அவ்வளவுதான், திரும்பி 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 திரும்பி. இந்த இடத்துல அவரோட நிலையை நினைச்சு பாருங்களேன், ஒரு உணர்ந்தவருடைய நிலையை நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கார் அவர்? பரிபூரணம். உங்களுடைய பாக்கியம் இருந்ததுன்னா, அனுகிரகம் இருந்ததுன்னா, உங்களுக்கு சுபவாசனை விழித்துக் கொண்டால் சத்சங்கம் கிடைக்கும், நேரிலேயே சென்று பார்க்கலாம். சகஜமான, ஏன்னா குழந்தையை போன்றவர் அவ்வளவுதான், ஆன்ம ஞானம்ன்றது அவ்வளவுதான். ஆழ்ந்த வர்க்கத்துல அஞ்ஞானியும் இல்லை, ஞானியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஞானம் என்னவோ அந்த ஞானமாகவே இருப்பவர் விழிப்பு நிலையிலும் அவர். அதனால்தான் அவருடைய இருப்பு, உடலுடன் கூடிய இருப்பு, உயிர் இருப்பு, அவர் வாழும் காலம், அந்த பிரதேசம், சகலமும் தெளிவு 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 உணர்வு. என்ன தெளிவு, என்ன பொருள் சாரமோ இந்த பிரபஞ்சத்துது, அந்த சத்து, அந்த சத்து தான் அவர். அவருடையதுதான் அங்கேயே தவிர அந்த க்ஷேத்திரம் கூட அப்புறம்தான். அதத்தான் இங்க சொல்ற சாது உறவு சார உளம் சாதுவனுடைய உறவை கொள்ள, அதை சார்ந்து நிற்க, சாது உறவு சார உளம் சார்த்தெளி விசாரத்தால் நம்மளுடைய தனி நான் என்னென்ன விதமாக எண்ண ஓட்டங்களிலும் உணர்ச்சிகளிலும் சகலத்திலும் சிக்கிக் கொண்டிருக்கின்றதோ அவைகளிலிருந்து விடுபட்டு சித்த சுத்தி அடைகின்றது. காரண காரியம் இல்லாமல் என்னன்னா என்ன, அப்படி போனீங்க, அவர் இருக்கிற இடம் வழியா அப்படி போனீங்க, அவர் நினைப்பு வந்தது, அவர் போட்டோ தெரிஞ்சது, உங்க உணர்வும் ஏதோ விழிக்கப்பட்டிருக்கு, நீங்களும் ஏதோ வந்து துக்கமோ சந்தோஷமோ அதனுடைய ஆணித்தரமான மையமான புள்ளியான நானை வந்து ஸ்பரிசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய ஸ்மரணையோ அவருடைய சத்சங்கமோ
அவருடைய போட்டோவோ என்னவோ ஏதோ எப்படியோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நீங்க பாகியம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு ரசாயன மாற்றம் நடக்கின்றது, ரசவாதம் நடக்கின்றது. என்ன ரசவாதம் நடக்கின்றது? நான் அப்படியே கழண்டு போடுறது. எண்ண ஓட்டங்கள் நிற்கின்றன. எண்ண ஓட்டங்கள் பஞ்சு பொதிகள் போல நிஜமாக அவைகளில் சத்து சாரம் இல்லை. எப்பேற்பட்ட எண்ணத்திலும் எண்ணுபவனே இல்லாததனால் எண்ணங்களுக்கு எந்த விதமான வீரியமும் இல்லை, வேகமும் இல்லை, எதுவும் இல்லை. அதனுடைய உண்மை நிலை என்னவோ அவைகள் உண்மை நிலை என்ன அவைகளுக்கு இருப்பே இல்லை. பொய்கள் பொய்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றது. அதுதான் சார் தேடி விசாரத்தால். உளமானது சாதுக்களுடைய உறவை சார அதனால் விளையும் தனியாக நம்ம ஈடுபட்டா இதெல்லாம் பண்ணவே முடியாது. நினைக்க இன்காம்ப்ரஹென்சிபிள். யூ ஜஸ்ட் கான் திங்க் ஆஃப் இட். என்ன பண்றது? உள்ள யோசனை வந்துகிட்டே இருக்கு, எண்ணங்கள் மிதந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாமுமே ஒரே மீடியம் தான் எல்லாருக்கிட்டே. மனித சமுதாயம் பூரா என்ன எண்ணம் எண்ணம் எண்ணம். அந்த எண்ணத்துல கொண்ட மதிப்பீடுகள், வேகங்கள், அதுல இருக்கிற கதாபாத்திரங்கள் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு உள்ள. எண்ணத்தை அப்படி ஒதுக்கிட முடியல. ஆனா அவர் சந்நிதி, அவரிடம் கொள்ளும் இணக்கம், உறவு, இது சத்சங்கத்தின் மூலமா கிடைக்கின்ற உறவு. அவ்வளவுதான். சத்சங்கம் 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 சத்சங்கம். ஏன்னா அதுவே அவர், அவரே அது. ஏன்னா அவர் சத்தே, அவர் சத்தே. அசத்துன்றதுக்கு அங்க ஒரு ஒரு இம்மியளவு பொய்க்கு அங்க இடம் இல்லை. பிரபஞ்சத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு பொருள் அது. சர்வசாதாரணமாக கிட்டாது, சத்சங்கமே கிட்டாது. கிட்டினாலும் புத்தி அதில் லயித்து கரைந்து நிற்காது. ஏன்னா பூர்வ வாசனை இன்னும் முழிக்கலைன்னா எதுவுமே நடக்காது அவன்கிட்ட. ஆனா தாபம் கொண்டவர்களுக்கு சத்தவத்தை இருக்கார் அப்படின்னாலே போறோம். அந்த செய்தி காதல விழுந்ததுனால் யார் 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 என்ன 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 பேசுறார், என்ன சொல்றார், என்ன வாச்சு உனக்கு. நொடிப்பொழுதுல வந்து அவங்களுக்கு வந்து அகந்தையினுடைய பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சிடும். தாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தங்களையே ஏமாற்றிக்கும். நானினால் தாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எண்ணச் சுழல்களினால் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சி மயமாக காணல் நீரில் தாகத்தை தணித்துக் கொள்ள வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் தத்ரூபமா சில ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காதல விழுந்த மாத்திரத்துல வந்து தெரியும். அப்பேற்பட்டதுதான் அந்த சாதுக்களுடைய உறவு. அது எப்படி பொது மனமான மெகா ஹார்ட் டிஸ்க் போல இருக்கின்ற பிரபஞ்ச மனமும் நம்மிடம் தனியாக ஆளுமை கொண்டு அனைத்தையும் பிரபஞ்சத்தையும் தன்னையும் பிணைக்கும் நானையும் ஒரு சேர ஒழித்து சார் தெளி விசாரமாக அங்கு அமைந்து என்ன துல்லியமாக இருக்கு. சத்வகுணம் வெளிறுகின்றது. சாதுக்களுடன் இருக்கும் பொழுது, அவர்களை நினைக்கும் பொழுது, அவர்கள் சத்சங்கத்தை கேட்கும் பொழுது, அவர்கள் உணர்வு மயமாகவே இருப்பது அந்த சத்சங்கம் மூலமாக திரிக்கின்றது. அது அந்த ஹிருதயத்துக்கு ஒலிக்கும் பொழுது நேரடியாக அமைதியையும் சாந்தத்தையும் மௌனத்தையும் தான் பரம்பொருள், தானே பரம்பொருள் அப்படின்ற உறுதியையும் அவனில் நிலைநாட்டுகின்றது. அத்தைத்தான் வந்து ரெண்டாவது லைன்ல சொல்றார். இப்படி தெளிந்த விசாரத்தால், அவருடன் கொண்ட உறவினால் தெளிந்த விசாரத்தால் இந்த தனித்த ஜீவனுடைய பொய்மை அப்பட்டமாக அப்படியே கீழே விழுந்து ஏது பரமாம் பதம் இங்கு எய்தப்படுமோ. உள்ளதான் அது எல்லாமுமே உடம்புக்கு கிடையாது, எண்ணங்களுக்கு தனியா கிடையாது. எண்ணங்கள் இல்லை, விழுந்துடும். அமைதி தான் சித்திக்கும்.
சிவபெருமான் சுந்தரரை அவருடைய தாலி கட்டும் தருணத்தில் போய் ஆட்கொள்கின்றார். இழுத்துன்னு போறார், வா 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 நான் இழுத்துட்டு போறார். பெரிய ஒரு மகான் வந்து அன்னமாச்சாரியா அவரை ஆட்கொள்கின்றார். எதுக்கு ஆட்கொள்கின்றார்? உன்னுடைய அந்த மேதாவிலாசம், உன்னுடைய சுபவாசனைகள் உன்னுள் விழித்து கொண்டு விட்டன. அத்தனை 32,000 கிருதிகளாக, பாட்டுக்களாக, எல்லாம் அந்த வெங்கடேச பெருமாளை, கோவிந்தனை, பரம்பொருளை சதா வாழ்வார் அன்னமாச்சாரியர். வெங்கடேச பெருமாளாகவே இப்படியே இந்த சிருங்கார ரசங்கள்லாம் எல்லா விதத்திலையும் பாடல்கள்ல வாழ்வார். அப்படி வந்து கடவுளே இல்லைன்னு நினைச்சவர் அவர். அப்படி இருந்தவரை போய் ஆட்கொள்ளுவார். தடுத்தாட்கொள்ளுதல், எதை தடுத்தாட்கொள்ளுதல்? உன்னுடைய நான் தான் வந்து இங்க புத்தி ஆகும், மனத்தில் என்ன ஓட்டங்கள் ஆகும். அதிகாரி போல வளைய வந்து கொண்டிருக்காங்க, விசாரமே இல்லை, அமைதி இல்லை. உடல்மயமான அகந்தை மயமான ஏதேதோ இமேஜில் எல்லாம் அங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு வாழ்க்கை. அது அப்படியே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இங்கே சாதுக்களின் உறவால் பெருமாளே ஒருவர், சிவனே ஒருவர், சுந்தரர் ஆட்கொள்றதுக்கு வயோதிகன் போல வந்து அப்படியே அவ்வளவுதான், ஸ்பார்க்க மூட்டி விட்டுட்டு போறது அவ்வளவுதான். உருவம் கொண்டு வரணும்னா உருவம் கொண்டு வருதல், இல்லாவிட்டால் உள்ளேயே ஆன்மாவாக இருந்தே ஈர்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே வெளிமுகமாக புறமுகமாக செல்லவே விடாமல் அப்படியே ஆட்கொள்ளுதல். இங்க வந்து நேரடியாக ஒரு சாதுவானவர், சத்தானவர், சத்சங்க உறவிலேயே தன்னை நிலைநிறுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவருடன் கொள்ளும் உறவானது தெளிவான நிலையை ஒருவனுக்கு எய்துவிக்கிறது. அதனால் அவன் என்ன பண்றான், அவன் வந்து இப்போ வழக்கமான மனிதர்கள் மாதிரி இல்லாமல் குடும்பத்துல தான் இருக்கான். தினம் தினம் அவனுக்கு உண்டான கர்மாக்கள், நித்திய கர்மாக்கள் செய்யப்படுகின்றன. கதாபாத்திரங்களுக்கு உண்டான கர்மாக்கள் எதுவும் வந்து இன்னும் மேன்மையாகவும் மிளிரும்படியும் அனுசரிக்கப்படுகின்றன. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் அந்த பரமாம் பதம் இங்கு எய்துமோ, பரமான ஒரு பதத்தையும் கொடுத்துருவார் அவர். பரம்பொருள் கொடுத்துரும், சாதுகளுடைய சத்சங்கம் கொடுத்துரும், கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் அதை கேரண்டி பண்ணிடும், இனிமே நான் எங்குமே இந்த பிரபஞ்சத்தில் நான் எங்குமே வேறு ஒரு ஆன்மீகமே இல்லாம போயிடும். உண்மையில் இல்லை, உண்மையில் எதுவும் தனிய ஆன்மீகமே இல்லை. ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ, ஓதும் அது, அப்படி வர்ணிக்கப்படும் அது, போற்றப்படும் அந்த நிலையானது என்ன? அதுதான் வந்து வேதங்கள், சகல விதமான மதங்கள், வாழ்க்கையினுடைய சாராம்சமாக இந்த 79 கோடி மக்களுக்கும் அந்தந்த மதங்கள் மூலமாகவும் அந்தந்த மகான்கள் மூலமாகவும் ஏதோ ஒன்று இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. அந்த இருக்கிறதுனுடைய மொத்த சாரம் இவர். ஸோ இவர் மூலமாக, இவருடன் கொண்ட இணக்கம் மூலமாக, உறவு மூலமாக தெளிந்த அந்த நிர்மலமான புத்தியில் அந்த ஆன்ம ஞானம் சித்திக்குமோ, அது அப்பேற்பட்ட மகத்துவமான போற்றக்கூடிய துதிக்கக்கூடிய சதா ஒவ்வொரு ஜீவனாலும் பிறந்திருக்கும், உயிர் எடுத்திருக்கும், உடல் எடுத்திருக்கும் ஒவ்வொரு ஜீவனாலும் ஏங்கி தேடப்படுகின்றதோ அது போதகனால் புத்தியில போதை ஏறினவங்க, படித்தவர்கள், படிச்சதை அப்படியே வாந்தி எடுக்கிறவர். ஆல்மோஸ்ட் போதகன் இஸ் ஈக்குவல் டு லெக்சரர். தன்னுடைய எண்ணங்களை,
தன்னுடைய பேஷன் சொல்லப்படுற உணர்ச்சிகளை இங்கிருந்து வருகின்றன பார்த்தா அது கருணைமயமான பரம்பொருளினுடைய ஒரே ஒரு பேரறிவிலிருந்து அனைத்தும் வந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. பிரதிபலிக்கப்பட்டவைகளில் உண்மை இல்லவே இல்லை. தான் இங்கு வந்து அந்த வார்த்தைகளை பேசினால் அது வந்து பரம்பொருளுக்கு செய்யும் பெரிய அநீதி. அதனால் சாதாரண பாமர மக்கள் கூட அவர்கள் ஏமாற்றப்படலாம். அவ்வளவே அவர்கள் டெம்பரரியாக ஏமாற்றப்படலாம். ஒரு போதகன்றவன் வந்து அவ்வளவுதான், நினைவலைகள்ல இருந்து எடுக்கிறான், வாழவில்லை. அந்த பெயராகவே கரைந்து விட்டான், அந்த உடலாகவே கரைந்து விட்டான், அதை மத போதகனாகவே தன்னை பாவித்து விட்டான். ஒரு ஆன்மஞானி என்பவர், ஆன்மஞானி என்பது உடல் அல்ல, ஆன்மஞானி என்பது ஒரு நினைவல்ல, ஆன்மஞானி என்பது ஒரு உணர்ச்சி அல்ல, ஆன்மஞானி என்பது விழிப்பு நிலையோ பிரபஞ்சத்தை சேர்ந்த எந்த பொருளுமோ அல்ல. ஆனால் இவைகள் அனைத்துமே அதற்கு அந்நியம் இல்லாமல் இருக்கும் பொய்கள். இந்த பொய்களில் அவனுக்கு எந்த சங்காத்தமும் கிடையாது. நேரடியாக உதாரணமாக சொல்லணும்னா ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த இருப்பு, அந்த அறிவு, அந்த பிறவாத தன்மை, அதனாலேயே இறவாத தன்மை, அங்கு மனமில்லாத தன்மை, அதனாலேயே இங்கும் மனமில்லாத தன்மை விழிப்பு நிலையிலும், அதனால இங்க வந்து அவன் போதகனாகவோ மகானாகவோ பகவான போய் பகவான் சொன்னாலே ஏத்துக்கவே மாட்டார். நார்த் இந்தியால இருந்து யாரோ அவர் உலக பிரபலம் அடையாத காலத்தில் வந்திருந்தார். அந்த கரெக்டா விருப்பாட்சி கோகையில இருக்கார். கீழே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், தினமும் போயிட்டு கேட்டு வரவங்க, அவங்க பகவானுக்கு உணவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறவங்க. இந்த நார்த் இந்தியன் வந்து இங்க பகவான் இருக்காரான்னு கேட்டா மேல இருக்கார் போங்க அப்படின்னு. அவர் கிடுகிடு கிடுக்குன்னு சின்ன பையன், ஒரு 30 வயசு பையன், கிரு கிருக்குன்னு ஏறி போனார். பார்த்தா நம்ம பகவான் எப்படி இருப்பார், கோமணத்தை கட்டிக்கிட்டு மொட்டை ஃபுல்லா மொட்டை அடிச்சுக்கிட்டு நல்ல ஒசரம் தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து பகவான்னா அவங்களுக்கு நார்த் இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு மகராஜ் மகராஜ் சொல்லிட்டு அவங்க நல்லா வாழிப்பா இருப்பாங்க, எல்லாரும் சொகுசாக இருப்பார்கள். மெத்தையை விட்டு கால் இறங்கி இருக்காது. அப்பேற்பட்ட மகராஜ்கள் தான் அங்க இருக்கிறவர்கள். இது பரம்பொருள். இந்த மாதிரியான ஆன்மீகம் பிரபஞ்சத்துக்கு தெரியாதே, அதனாலேயே வந்து கேட்கிறார் பகவான் இருக்காரான்னு கேட்டார். அப்படி யாரும் இல்லைன்ட்டார் பகவான். எடுத்த எடுப்புல அப்படி யாரும் கிடையாது. போன வேகத்துல வந்துட்டார், வேற யாரும் அங்க இல்லை, பகவான் தான் இருக்கு. வந்துட்டார் வேக வேகமா வந்து பாட்டியை கிராஸ் பண்ணிட்டு போக போறாரு. என்ன பாத்தியான்னு கேக்குறா பாட்டி. இல்ல அங்க இல்ல அப்படின்னாரு. இல்லையா, அவருக்கு ஒண்ணும் வேற உலகத்துல வேலையே கிடையாது, அங்கதான் இருக்கும். அது ஆஃப் ஆன அந்த அந்த இடத்துல இல்லாத தருணமே கிடையாது, அங்கதான் இருக்கார். போ, நீ யார பத்தியும் அவரு தான் பகவான். திருப்பி போறாரு, சொல்றாரு இந்த மாதிரி பகவான் பகவானை பார்க்க வந்தார். பகவான் யாரும் இல்லப்பா, இஸ் இட் ரியல், பகவான் நீங்க யாரும் கிடையாது. ஆமா, பகவான் நீங்க யாரும் கிடையாது. பகவானே இப்படி சொல்ற, பகவான்றது என்ன தன்மை? ஒரு எண்ணம் கூட இருக்காதுப்பா, ஒண்ணுமே இருக்காதுப்பா, முழுமைப்பா, ஆனந்தம். என்ன ஆனந்தம்? வாக்கை கடந்த, எண்ணங்களை கடந்த, யோசனைகளை கடந்த, தனி இமேஜை கடந்த, தனி பெயர், சொல், என்ன என்ன என்ன, இந்த உலகத்தை சார்ந்தது எல்லாத்தையும் போடும், எதுவுமே இருக்காதுப்பா. நான் முழுமை, நிறைவு. அதுக்கு போனவன் திருப்பி வரமாட்டான்.
இது இல்லை வெறும் சவுண்டு, பகவான்ற வார்த்தை கூட சவுண்டு அப்படி இல்லை. மனிதனும் இல்லை பகவானும் இல்லை, இருக்கிறது ஒரு பொருள் ஆன்மாவே. ஆன்மான்றது வார்த்தை கிடையாது. அதனால என்னத்த சொல்லுவார் அவரு, நான் அச்சலம் சொல்லுவாரா? ஸோ ஹி வாஸ் ட்ரூலி லிவிங் த செல்ஃப். விட்டா ஆன்ம பொருளாகவே வாழ்ந்து வந்தார், திருப்பி வந்தார். அந்த பாட்டி மேல கோவம், பாருங்க நான் திருப்பி போக மாட்டேன், அவர் இல்லைன்ற, நீ அவர் தான் அங்கதான் இருக்கன்ற, நான் போறேன் அப்படின்றார். இங்க வா நீ என்னோட அப்படின்னு வேக வேகமா அவர் இழுத்துட்டு வர்றார். யாரு? பாட்டி. அந்த பாட்டி இழுத்துட்டு அவரை திருப்பி மூணாவது தடவை மேல இழுத்து நேர பகவான் யார்கிட்ட போய் இவர் ரெண்டு தடவை கேட்டுட்டு இது பண்றாரோ அவர் கோபமா போறா. யாரு? பாட்டி கோவம். ஏன்? நீ தானே பகவான். கோமா கத்துறா பாட்டி, நீ தானே பகவான், இந்த தம்பி ஏன் அலைக்கழிக்கிற? அவர் அலைக்கழிக்கல, உலகத்துக்கு உபதேசம் மயமா, உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும்னு வாழல. வாழ்வு இதுதான், சத்தியம் இதுதான். அங்க எண்ணம் கிடையாது. எண்ணம் இருக்குன்னா யோசிப்பவன் இருக்கான், எண்ணுபவன் இருக்கான். உணர்ச்சி கிடையாது. உணர்ச்சி இருக்குன்னா உணர்ச்சி மயமானவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அகந்த வெயிட் பண்றது என்னமா மாத்தி, யோசனையா மாத்தி, இப்படி பெருக்கலாமா அப்படி பெருக்கலாமா? வாங்க வாங்க, நான் தான் பகவான், வாங்க உட்காருங்க. ஆமா, எனக்கு பழைய பேர் வெங்கடராமன், இப்ப வந்து பகவான், இப்ப வந்து என்ன பகவான் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க. இப்படியா இப்படியா இருக்கும்? இது எதுவும் உண்மைகள் அல்லவே. பாட்டிக்கு சொல்றார் பதில், பகவான் உனக்கு உன்னுடைய பார்வைக்கு மற்றவர்கள் சொல்லி சொல்லி உன் கண்ணும் மாற்றப்பட்டு என்னை பகவானாக நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நான் எதுவுமே இல்லை, பகவானும் இல்லை, வெங்கடராமன் இங்கு வந்த பையனும் இல்லை, இப்பொழுது ரமண மகரிஷின்னு என்ன கூப்பிடப்படுகின்ற அதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் சொல் இல்லாமல், பெயர் இல்லாமல், உணர்ச்சிகளை கடந்து ஏன் நாம் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது? பேசித்தான் தீரணுமா? நினைப்புகளை யூஸ் பண்ணித்தான் தீரணுமா? நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து என்ன என்ன நிலைகள் அவைகள்? மற்றவர்கள் என்னை அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு சிறு வயதிலிருந்து நீ எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து 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 என்னை நீயும் பகவான் ஆக்கிட்ட. ஏன்னா வெளி தோற்றத்திற்கும் நான் மௌனியாக இருக்கின்றேன். பகவான்ற ஒரு சொல்லானது ஒரு போற்றுதலுக்குரிய புகழுதலுக்குரிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு தெய்வீக நிலையை அடைந்த அதற்கு முன்னால் வெங்கடராமனாக இருந்த இப்படி எல்லாமுமே இல்லாம போயிடும். அதனால ட்ரூ ஸ்டேட், நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், ஆழ்ந்த வர்க்கம் எப்படி இருக்கு? அது சார் தெளி விசாரம், சார்பில்லாத, சார்புகளற்ற, நானின் சார்புகளற்ற, மனத்தின் சார்புகளற்ற, எண்ணங்களின் சார்புகளற்ற, உலகத்தின் சார்புகளற்ற. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் பிரபஞ்சத்தினுடைய உணர்ச்சி, நாமாக மாற்றிக்கொண்டு விட்டோம். நம்முடைய நான் மாற்றிக்கொண்டு விட்டது, தன்னுடைய உணர்ச்சியாக மாற்றிக்கொண்டு விட்டது. உடலாக கூட பிறந்த ஃபீலிங் கூட இருக்காது. உடலாக பிறந்த ஃபீலிங் இருக்கிறது உணர்ச்சியினால்தான். உணர்ச்சிகள் தனியாக அங்க இருக்காது. ஏன்னா அது இல்லை விஞ்ஞானமும் இல்லை பொய்கள். அது இல்லை அத்தை வந்து நினைச்சுக்கிட்டோ இருந்துகிட்டோ
இன்னொருத்தர் அந்நியரா வாங்க 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 உட்காருங்க 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 அப்படியா இருந்தார் அவர். அதனாலதான் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கும் அதை பேர்பட்ட இது நேம்லெஸ் ஃபார்ம்லெஸ் ஏகமேவா அத்விதீயம் சன்னாம ரூப விவர்ஜிதம் சன்னாம சத்துநாம ஆக்சுவலா சத்துன்றது சந்தி சேரும் பொழுது சன்னாமன் உதவும் சத்தானது சத்துன்ற வார்த்தை சத்து என்ன அதே தான் சாது சாது உறவு உரிமை ஆண் கிடையாது பெண் கிடையாது பிறப்பு கிடையாது பிறப்பு கிடையாதுயா பிறப்பு இல்லையா உணர்ச்சி மயமான எண்ணம் தொடர்ந்து வருவதே பிறப்பு அந்த ஃபீலிங்கே இல்லை நம்ம எல்லாம் 2 வயசு வரைக்கும் 3 வயசு வரைக்கும் என்ன சாப்பிட்டோம் தெரியுமா எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா எப்படி இருந்தோம் தெரியுமா இப்ப கூட தெரியுமா இப்ப கூட ஞாபகங்கள்ல தேக்கி வைக்க முடியுதா காத்தால என்ன சாப்பிட்டோம் நேத்துக்கு என்ன சாப்பிட்டோம் இங்கேயாவது 5 உணர்ச்சிகள் மாறி மாறி போயிட்டு இருக்கு நம்ம தான் சாப்பிட்டோம் நம்ம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பேரு நம்ம தான் பின்னாடி எல்லாம் உருண்டோடிக்கு உண்டு இருக்கின்ற பொய்கள் அதுல எதுவும் லெவலேசம் விசாரம் இல்லை நம்ம கிட்ட இப்படி இருக்கிறத ஒருத்தர் வந்து போதகர் போதகருடைய ஒரு காலட்சேபம் சொற்பொழிவு ஆன்மீக பேருரை இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை விதத்தையும் நீங்கள் அவர் பேசுகின்ற ஆன்மீகத்துல எங்கேயாவது ஒரு தனி மனிதனுடைய உணர்ச்சியானது இது அவன் நானை பொய்யான இடத்தில் ஒரு சேர கட்டி வைத்து வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றான் பொய்யானதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றான் பொய்களையே தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றான் அதை வந்து அவங்க வந்து போதகர்கள் வேற சொல்றாங்க போதகர்கள் அவர்கள் வாழ்நாள் பூரா அதுல அவங்களுக்கு அது தொழிலே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு சொல்ல எடுத்தா அப்படியே பொழிப்புரை ஆசிரியர்களா வேலை பார்க்கறவங்களுக்கு கிளியரா அந்த அளவுக்கு அதுல ஒரு எம்ஏ படிச்சிருப்பாங்க ப்ரொஃபஸர் ஆயிருப்பாங்க பிஹெச்டி பண்ணிருப்பாங்க டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க என்ன பண்ணும் பதவுரை சொல்லலாம் பொழிப்புரை சொல்லலாம் விளக்க உரை சொல்லலாம் கதையா மாத்தலாம் பத்தி சினிமாக்கு டைலாக் எழுதலாம் அது போகலாம் அப்படி இப்படி உலக செலிபிரிட்டி ஆகிடலாம் பட்டிமன்றம் நடத்தலாம் இதெல்லாம் நடத்தலாம் இதெல்லாம் நானை பார்த்ததா எண்ணங்களை பார்த்ததா உணர்ச்சிகளை பார்த்ததா மனிதனையே பார்த்ததா இதெல்லாம் எல்லாம் வெளியில அப்படியே புத்தகங்களும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட விதங்களும் எல்லாம் அப்படியே லேயர் 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 லேயரா ஞாபகங்கள் ஞாபகங்கள் எல்லாம் செல் மெமரி மெமரி போதகர்கள் எல்லாரும் தே ஒர்க் அவுட் ஆஃப் மெமரி அண்ட் தோஸ் மெமரி ஃபங்க்ஷன் த்ரூ தாட்ஸ் திங்கிங் திங்கர்ஸ் வாதத்துக்கு வாதம் எதிர்வாதமா போட்டு பட்டிமன்றம் நடத்தி கிளாப் வாங்கி அவன் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு போறான் உனக்கும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை சாரம் சத்தே கிடையாது ஆனா ஒரு ஒரு உண்மையான பரம்பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பொருள் ஒரு சிறு அலுவலில் ஈடுபட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கு 2 தடவை போனப்பவும் பெருக்கிக்கிட்டு இருக்கு 3வது தடவை இந்த பாட்டி கோபத்தோடய அழுகிட்டு போய் கேட்குறா ஏன் சொல்லி தொலைக்கூடாது நீ தான் பகவான்ட்ட இந்த பையனை ஏன் அலைய வச்ச அப்படின்றாரு ஆமா எழுதி ஒட்டியிருக்க நீ பகவான் சொல்லுவ நான் எப்படி நான் பகவானும் இல்லை சிஷியனும் இல்லை யவனும் இல்லை யவனும் இல்லைன்றத நான் எப்படி சொல்லுவேன் ஐ டோன்ட் ஹாவ் எ பாடி ஐ டோன்ட் ஹாவ் எ நேம் ஃபார்முக்கு தான் நேம் ரெண்டும் கிடையாது என்கிட்ட இது சத்தியம் இதை நீ பகவான் என்னவோ சொல்லி அது திருப்பி பேரு கொண்டு வர எப்படியோ பேரு கொண்டு வரணும்னு பாக்குறேன் நான் பேரே கிடையாது ரூபமும் கிடையாது கோச்சுக்குது பகவான் திருப்பி பதிலுக்கு பாட்டி அரண்டு போயிட்டா இது எப்படி டெலிவர் பண்றது பாருங்க இதுதான் சாதுவனுடைய உறவு அவருக்கு ஆக்சுவலா அந்த அந்த வந்த வாலிபருக்கு என்லைட்டன்மெண்டே ஆயிடும் அப்பேற்பட்ட பாடம் பேர்பட்ட பாடம்
எந்த ஐடென்டிட்டியும் இல்லை, உள்ளேயும் எந்த முகங்கள் இல்லை. இப்போ போதகர்கள் ஒரே நிறைய உள்ளுக்குள்ள தாட்ஸில் பேசி 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 அனுபவித்து சொற்பொழிவு ஆற்றி 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 அதுக்கு வந்த கூட்டத்தெல்லாம் கணக்கு போட்டு போட்டு கிளாப்பினோட சத்தத்தெல்லாம் கணக்கு போட்டு போட்டு அன்னன்னைக்கு உணர்வை உடம்புல ஏத்திக்கிட்டு உடம்பு தான் அந்த சொற்பொழிவாளர். அதுல நினைவுகள் வந்து இப்படி வச்சுக்கிட்டு நினைவுகளை வச்சுக்கிட்டு நான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையே ஆன்மீகமா மாத்தி தொழிலாவும் மாத்திட்டேன் இந்த ஜீவத்துவத்துக்கு இந்த ஜென்மத்துல அப்படின்றது அந்த போதகர்களுக்கு அடியோட தெரியாது. இதுதான் இன்றைக்கு கூட நடந்து கொண்டு இருக்கின்றது எல்லா இடத்திலும். அதைத்தான் சொல்றார், எடுத்த எடுப்புல அப்பேற்பட்ட புகழத்தக்க சாதுக்களுடன் கொண்ட உறவால் கிடைக்கப்படுகின்ற கதியான அந்த பரமான பதம் போதகனால் கிடைக்காது. அப்புறம் நூல் பொருளால் புஸ்தகத்தை கரைச்சு கூடி புஸ்தகத்தில் அப்படியே மனப்பாடமா பண்ணிடு, மேற்கோள்களா எடுத்து வார்த்தைக்கு வார்த்தை கிளாப்ப வாங்கிட்டு போயிட்டேரு. நூல் பொருளால் புண்ணியத்தால் வாரி வாரி கொடுத்து கொடுக்கறதே எதுக்கு? என்னமோ புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு, துறக்கிறது எதுக்கு? புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு, கஷ்டப்படுறது எதுக்கு? புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் மோட்டிவ் யார் அந்த பிரச்சனை பண்றா? உள்ள ஆள் நான் பவர்ஃபுல்லா இருக்கு, டீல் போட்டிருக்கு, அதனால உடம்ப பரவாயில்ல போய் 6 மணி நேரம் போய் தூங்கிக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அங்க பிரச்சனை பண்றது, கிரிவலம் பண்றது தப்பு கிடையாது. புண்ணியம், புண்ணியம் ஈட்டப்படுகின்றது. காரியமாக உணர்ச்சி மயமாக அந்த உடலை நானாக பாவித்து அகந்த எது செஞ்சாலும் மோட்டிவேட்டட். புண்ணியத்தால் பின்னும் ஒரு சாதகத்தால், இதை தவிர வேறதான் நீ சாதகம், அந்த பல்டி ஆகாச பல்டி தியானம் பண்றது என்னவோ சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டவனாக அதை பயிற்சி செய்பவனாக எதுக்கு ஆட்பட்டாலும் இவைகளெல்லாம் இவைகள் மூலமாக ஜஸ்ட் சாதுக்களுடைய ஸ்மரண சத்சங்கத்தினுடைய இணைப்பு அது ஒன்று கதி சேர்த்து விடும். ஏன்னா உணர்ந்தவர் தான் அதை சொல்ல முடியும், உணர்ந்தவரே அது, அதுவே ஞானம், அதுவே கதி அப்படின்ற அளவுக்கு இந்த செய்யுள் சாதுக்களுடைய உறவை சொல்றாரு. இதுல இவங்க பொழிப்புரை என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது சத்துக்களையே இங்கு சாதுக்கள் என்று கூறப்பட்டது. யாரு சத்துக்கள்? சத்பொருளே, பரம ஞானமே. சாது சங்கம் மனதை தூய்மையாக்கி அஞ்ஞானத்தை நீக்கி முக்தியை அடைவிக்கும் ஆற்றலை உடையது. ஃபர்ஸ்ட் மனம் வந்து தாட்ஸ் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நேரடியாக உணர்த்தப்படுகின்றது. வேறு எங்கு உணர்த்தப்படும்? புசத்தை பிடிக்காத, எந்த கிரியையும் பண்ணாத, தியானம் பண்ணாத, இதுக்கு பதிலாக பண்றவன் யாரோ முனைறான் பாரு, அவன் முன்னாடியே நில்லு. பண்றவன் அங்கேருந்து தான் வரான், சத்பொருள்லேருந்து வரான், அவன் சத்துனோட அம்சம், சத்துனோட நிழல் இல்ல, சத்தே அவன். நீ இந்த செய்பவனாக, கிரியை செய்பவனாக, சரியை செய்பவனாக, யோகம் செய்பவனாக, படிப்பவனாக, தியானம் செய்பவனாக, இப்படியெல்லாம் நீ மாற 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 அது வராது. நீ உன்னை யாரையோ மாற்றவே மாற்றாது, நீ அசையாத உள்ள. யாராவது நீயாக உன்னை பாவிக்க வைத்து உனக்குள்ளே அசைவுகளை ஏற்படுத்தினால் ஏற்றுக்கொள்ளாதே, நீ அசையாதே உள்ளே, நீயாகவே அசையாதே. இதுதான் சாது சங்கம், அதுதான் அதை பண்றது. சாது சங்கம் மனதை தூய்மையாக்கி அஞ்ஞானத்தை நீக்கி முக்தியை அடைவிக்கும் ஆற்றலை உடையது. முக்தி இச்சை உள்ளவர்கள் அந்த சாதுக்களை, ஜீவன் முக்த புருஷர்களை ஆசிரியித்து, அதாவது
அவர்களை அடைக்கலம் அடைந்து அவர்கள் சன்னிதான பலத்தினால் மனம் பரிபக்குவம் அடைய பெற்று அவர்களுடைய சன்னிதான பலம் அவருடைய சன்னிதானம்ன்றது என்ன ஞான சன்னிதானம் என்ன ஞானம் ஒண்ணும் பண்ணாமற்பர் ஒண்ணுமே பண்ணமாட்டார் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இருப்பு இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு பேசியும் பேச்சு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னா சாதாரணமா இருக்கும்போது அந்த அளவுக்கு தீர்க்கமான நுட்பமான அந்த பொருளோட ஐக்கிய பாவம் அப்படியே இருக்கிறது இங்க செய்யறது எல்லாமே செய்யறது செய்பவன் எல்லாமே அவர்களின் சன்னிதான பலத்தினால் மனம் பரிபக்குவம் அடைய பெற்று ஆத்ம விசாரத்திற்கு தகுதி அடைந்து ஜஸ்ட் சத்சங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலே பொத்து 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 மறைப்புகளாக இருக்கிறவையும் தொடர்ந்து தொடர்ந்து சலிக்கும் அழுக்கும் கலங்கி நிற்கும் அந்த மனமானது அப்படியே சாந்தமடைந்து தணர்ந்து பரிபக்குவம் அடையமா இருக்கும் பரிபக்குவம்னா என்ன மௌனம் சித்திக்கும் சாந்தம் சித்திக்கும் அமைதி சித்திக்கும் தெரியும் அது ஒரு நிலை ஆத்ம விசாரத்திற்கு தகுதி அடைந்து அதன் மூலம் தன்னிலையாகிய பிரம்ம பதத்தை அடைகின்றார்கள் மோட்சம் அடைவதற்கான எல்லா உபாயங்களிலும் சாது சங்கமானது மிகச்சிறந்ததாகும் அன்பர் பணிக்கு ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானாக வந்தெய்திடும் பராபரமே என்பது தாயுமானவர் வாக்கு அன்பர் பணிக்கு அன்பர்னா என்ன பரம்பொருளுடைய பணிக்கு ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானாக வந்து இதிடும் பராபரமே என்பது தாயுமானவர் வாக்கு அவனது சக்தியானது பரம்பொருளுடைய சக்தியானது சாதகனுக்குள்ளே புகுந்து வேலை செய்யும் சாதுக்களுடைய உறவானது சாதகனுடைய உள்ளத்தில் உள்ள ஆன்ம சக்தியை தானே உந்தி எழும்பும்படி செய்து மனதை ஒருமுகப்படுத்தி உண்முகப்படுத்தி விசாரத்தினால் தனக்குள் ஆழ்ந்து போகும்படி செய்கின்றது கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்ககிட்ட உங்களுடைய மனம் வந்து அசையறதுக்கு நீங்களாக உங்களுடைய எண்ணங்களாக அங்க அசையும்படி ஒண்ணுமே இல்லை கேட்பவர் கூட இல்லாத கேட்டல் இது அதுக்கு கூட ஆள் இருக்க கூடாது சத்சங்கத்தை கேட்பவராக கூட இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட நான் டூயிங் ஸ்டேட் அததான் சத்சங்கம் கொடுக்கிறது சாது உறவு கொடுக்கிறது தனக்குள் ஆழ்ந்து போகும்படி செய்கிறது சாது என்பது ஜீவன் முக்தனையே குறிப்பதாகும் அவனிடம் பக்தி என்னும் உறவு கொள்வதனால் பக்தின்னா என்ன தன்னை அர்ப்பணித்தல் அவனது திவ்ய சக்தியானது பக்தனின் உள்ளத்தை தூயதாக்கி மனமற்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றது திவ்ய சக்தின்னா என்ன தெய்வீக சக்தி என்ன சக்தி அது டூயர் அவஸ்ட் இல்லாம பண்றது நான் என்னுடையவர்கள் அங்க இருக்க முடியாது அவர்களுடன் சாதுவையும் அணுக முடியாது சுபவாசனை வீழ்ச்சிக்குச்சுன்னா அவனை ஞானம் வந்து அடைந்தே தீரும் அதுக்கு ஆசைப்படுவான் தாபம் கொள்வான் முக்தியும் லபித்துவிடும் இதுதான் சத்தியம் ஜீவன் முக்தன் பரம்பொருளின் சொரூபமே அறிவு முடிகின்ற இடம்ங்க சுட்டறிவு முடிகின்ற இடம் நான் அற்று போகும் இடம் தனி மனம் யோசனைகளால் பீடிக்கப்பட்டு வியாதியை போல 24 மணி நேரத்திலே வந்து வந்து எழுந்து எழுந்து அவனை அலைவிக்கும் அந்த மனம் ஓய்ந்த இடம் இது ஜீவன் முக்த ஸ்திதி அதுவாகவே ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் பரம்பொருளின் சொரூபமே ஜீவன் முக்தன் பரம்பொருளின் சொரூபமே அவரை நம்மை போல ஒரு உருவத்துடன் அடங்கியவர் என்று கருதவே கூடாது மேற்சொன்ன உதாரணத்துல பகவான் ரமண மகரிஷிய வடக்கத்திய மகாராஜன் சொல்லப்படுற சொகுசாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற துறவைகளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கின்ற மனமானது ஒரு ஞானி ஏதையோ கேள்விப்பட்டு தானே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார் வட இந்தியால இருந்து
வந்தவருக்கு பொறுமை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், எப்படி வேணா இருக்கும் அப்படின்ற ஒரு சிறு யுக்தி கூட அவர்கிட்ட இல்லையே. ஒப்பிடுதல் தானே எல்லாம் பண்றது, வாழ்க்கையே ஒப்பிடுதல். அதுல ஞானத்துக்கும் ஒப்பிட்டா அங்க வந்து நம்பர்ஸ் கிடையாது, ஜெண்டர் கிடையாது, பிறப்பே கிடையாது. அப்படி இருக்கிறத வந்து ஆன்மீகம்ன்றது இங்க எப்படி ஆயிப்போச்சு? கூட்டம், ஃபேன்ஃபேர், செலிப்ரேஷன், நான்கு விதமான யோகங்கள் அப்படியே பெருசா பப்ளிசிட்டியான பப்ளிசிட்டி கொடுக்கப்பட்டு உருட்டி செய்பவர்களாக மாற்றி அகந்தையை தடிக்க செய்து அப்படி போயிட்டு இருக்கிற காலம் இது. அவரை நம்மை போல் ஒரு உருவத்தில் அடங்கியவர் என்று கருதவே கூடாது. அழிவற்ற ஆன்மானுபூதியை ஆத்மானுபூதியை அடைந்த சாது என்னும் ஜீவன் முக்தனின் பெருமை அளவிட முடியாதது. பாம்பின் கால் பாம்பறியும், எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. அது கரையானாலையும் இரும்புனாலையும் கட்டப்பட்ட புத்துல பாம்பு வந்து வசிக்குது. எது வேணா வசிக்கும், நாகப்பாம்பும் வசிக்கலாம், சாரப்பாம்பும் வசிக்கலாம், தண்ணி பாம்பும் வசிக்கலாம், எது வேணா வசிக்கலாம். அத போல வந்து உருவத்தையோ ஒப்பிடுதலையோ, ஆனால் அதில் மன்னர்களாக இருந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். புத்தர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட புள்ள சித்தார்த்தர், அவர் தான் புத்தரானார், துறவு பூண்டார். அந்த மாதிரி கிருஷ்ணர் சர்வ சக்திகளையும் வைத்துக் கொண்டு ராஜாவாக இருந்தவர், மன்னனாக இருந்தவர். அதனால அப்படி இப்படி எப்படியுமே கிடையாது, அவர்களுடைய பெருமை அளவிட முடியாது. ஏன்னா இங்கேயும் இருக்கு, கடல் எல்லாம் கொண்டுகிச்சது. பூமியில் உரைக்கப்படும் லேட்டஸ்ட் விஞ்ஞானம்லாம் தண்ணிப்பட்ட பாடு. முடித்து வச்சிருப்பார்கள், விசாரத்துல எல்லாம் விழுந்துரும். புத்தும் திருப்பி திருப்பி புதுசா புதுசா அப்டேட் பண்றது கிடையாது. இது இந்த கம்ப்யூட்டர்லாம் அப்டேட் சமைச்சுட்டே இருப்பாங்களே, ஒவ்வொரு என்னென்ன சாப்ட்வேர்ல பண்ணப்பட்டிருக்கோ மொபைல்ல அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அந்த அப்டேட்ஸ் கிடையாது. ஞானம்ன்றது பரிபூர்ணம். எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்து விட்டால் அறிவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இந்த பிரபஞ்சம் சல்லி காசு சருகுகளாக போய் முடிந்துவிடும். அதற்குன்னு இது சாரமற்றது இல்லை, இருக்கணும். ஏன்னா அங்கு வாழும் அனைத்தும் சகலமும் எல்லா நிழல்களும் கூட பரம்பொருள் தான். அஞ்ஞானமே கிடையாது அவருடைய பார்வையில். அதனால அது சதா அந்த நிலையில இருந்தே அது உணர்த்திக்கிட்டு இருக்கும். ஆனா ஸ்வீடன் சைட்லேருந்து சொல்றாங்க, பார்க்கின்றவர் சாதகர்கள் சைட்லேருந்து சொல்றாங்க, அவனுடைய ஆத்மானுபூதி பெற்ற சாது என்னும் ஜீவன் முக்தனின் பெருமை அளவிட முடியாதது. புண்ணிய வசத்தினால் அவனுக்கு ஏவல் செய்யும் பாக்கியம் பெற்ற சாதகனுக்கு எந்தவித சாதன சதுஷ்டியமும் அபியசிக்காமலேயே பூரண நிலையானது கிட்டுவது நிச்சயம். புண்ணிய வசத்தினாலதான் ஒரு க்ஷணம் பார்க்கறது கூட புண்ணியவசம். ஒரு க்ஷணம் பார்க்கறது கூட அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. உலகத்துக்கு ஒரு க்ஷணம் பார்க்கறதுனால அதுக்கு புண்ணியம், அவ்வளவுதான். பூர்ண நிலையானது கிட்டுவது நிச்சயம். எந்த பிராக்டிஸும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதுவும் விஞ்ஞான ஆன்ம ஞானின்றவர் வந்து பிரபஞ்சத்தையே விஞ்ஞானமயமாக்கி ஒன்றும் இல்லைப்பா கவலைப்படாது, போ டூயரா இருக்காது, அவ்வளவுதான். உங்ககிட்ட டூயரே இல்லை, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் உற்பத்தி பண்ண முடியாது. முடிஞ்சது முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? நீ அஞ்ஞானி கிடையாது, நீ பரிபூர்ண ஞானி, பரிபூர்ண ஞானம்தான் எங்க சொரூபம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லுவார். அவன் பேச பேச அவனுக்கு தான் பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கே தவிர அவர் சொல்றதுன்றது இவ்வளவுதான். முக்த புருஷர்களாகிய இவர்களை ஆண்டவனின் சகுண வடிவங்கள் என்றே ஞான சாஸ்திரங்களில் கூறப்படுகின்றது. அங்க வராது, கோவில் இருக்கிற தெய்வம் வந்து பேசாது, உனக்கு பதில் கொடுக்காது. ஆனா சத்சங்கம் இங்கு பதில் கொடுக்கின்றது. உன்னையே பிளாட்ஃபார்ம் அப்படியே ரைஸ் பண்ணுது, எண்ணங்கள்ல இருந்து ரைஸ் பண்ணுது, உணர்ச்சியில இருந்து ரைஸ் பண்ணுது, கால தேசத்துல இருந்து ரைஸ் பண்ணுது, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. தைரியமா இரு,
அச்சங்கத்தை பிளக் இன் பண்ணிக்கோ. எந்த தெய்வங்கள் சொல்லும், எந்த கோவிலில் எந்த தெய்வம் இப்படி விவரித்து விண்டிது விளக்கி சொல்லும். ஆன்மாவிலேயே ரமித்துக் கொண்டிருக்கும் ஆத்ம ஞானிகள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதே இவ்வுலகத்திற்கு கிடைத்த ஈஸ்வர பிரசாதம் என தகும். த ஹையஸ்ட் கிரேஸ், த ஹையஸ்ட் பிரசாதம் இது. அவர் இருக்கிற பூ உலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதே பூ உலகம் செய்த ஈஸ்வர பிரசாதம், அதற்கு கிடைத்த ஈஸ்வர பிரசாதம். அந்த முக்தரை ஆசிரியித்து தொண்டு புரியும் அன்பனுக்கு கிடைக்காதது ஏது? பூசிப்பார் அன்னோன் புண்ணியத்தை, பாவத்தை ஏசுபவர் எய்திடுவார் எண் என்று தேவி காலோத்திரம் கூறுகின்றது. பூசிப்பவர்களுக்கு அவருக்கு ஏதான புண்ணியம் இருந்ததுன்னா அதெல்லாம் அங்க வந்து சேர்ந்துருமா. ஏசுபவர்களுக்கு அவருக்கு ஏதான மிச்சம் ஏதான பராத்மகனா ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்தா கூட அதை வாங்கி அவங்களா கட்டிப்பாங்களாம். ஜீவன் முக்தனிடம் பக்தி செய்வதற்கு அவனது திருமேனியின் அருகிலேயே இருக்க வேண்டும் என்று நினைக்காமல், அவர் உடல் வாசம் இருக்கிற இடத்திலேயே வாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தேச காலங்களுக்கு அற்பாற்பட்டவன் என்று அந்த அத்வைத ஸ்திதியிலேயே சர்வ வியாபியாய் போற்றுவதே உயர்ந்த பக்தியாகும். உத்தம பக்தின்றது என்ன? வெறும் ஸ்மரண நினைப்பு. அதுவும் உங்க கையில மொபைலா வந்து நிக்குது, சத்சங்கமா வந்து நிக்குது, கேட்டல், சதா காண்டல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. எது நடக்கல? இப்படி அவனை போற்றுவதனால் கிடைக்கக்கூடிய ஆத்ம லாபமானது வேறெந்த உபாயத்தினாலும் அடைய முடியாது என்பதே கருத்தாகும். ஓதுமது போதகனால், புண்ணியத்தால், நூற்படிப்பால், பின்னும் ஒரு சாதகத்தால் சாரவுணாதால் அடைய முடியாததால், ஞானானுபூதி அடைந்த முக்த புருஷர்களின் அருட்பார்வைக்கு இலக்கானவர்களின் பெருமை எழுத்தில் அடங்காதது. வெறும் அவருடைய கிரேஸ்ல வேதவியாசர் அந்த இதுல வரும், கீதையினுடைய இந்த தியான ஸ்லோகத்திலேயே வரும், பங்கும் லங்கையதே கிரிம்னு வரும். பங்கும் நன்ன, பங்கும்னா வந்து நொண்டி, லங்கையதே நான் ஜம்ப் பண்றானா, நொண்டி வந்து கால் இல்லாத நொண்டி ஜம்ப் பண்ணி போறானா, லங்கையதே கிரிம். மூக்கம் கரோதி வாச்சாலம், மூக்கம்னா யாரு? ஊமை, ஊமை சொற்பொழி ஆற்றுவானா பிரம்மாண்டமா. அப்பேற்பட்ட என்ன அது? அப்பேற்பட்ட பவர் என்ன? அதுதான் சகலமம். ஞானானுபூதி அடைந்த முக்த புருஷர்களின் அருட்பார்வைக்கு இலக்கானவர்களின் பெருமை எழுத்தில் அடங்காதது. அப்படிப்பட்ட தன்மையடைந்த அருளாளர்களோடு அன்புறவு கொண்டு அளவளாவி மகிழும் பொருட்டு சிவபிரானே தனது தெய்வ வடிவத்தை மறைத்து மனித உருவம் கொண்டு அவ்வடியார் கூட்டத்தில் தானும் ஒருவனாய் நின்று பல திருவிளையாடல்களை புரிந்திருக்கிறார். சாதுக்களாகிய அடியார்கள் சிவனையும் விஷ்ணுவையும் விட பெரியவர்களாவர். ஏனெனில் சிவனும் விஷ்ணுவும் தம் பக்தர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் குற்றேவல் செய்து அடிமை பூண்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். விட்டல் கதை வந்து அப்படி பிரமாதம். அதுல முக்கியமா வந்து கோரக்கும்பர், கோரக்கர், கோரக்நாத், அவர் வந்து அப்படி மூடத்தனமா பைத்தியம் அந்த விட்டல் மேல். அது பழைய படம் ஒன்று இருக்கின்றது, எல்லாரும் பாருங்கள். அதுல வந்து அந்த விட்டல் மேல அப்படி பிரியம் கொண்டு, விட்டல் மேல சத்தியம், விட்டல் 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 சொல்லிட்டு, அவர் தான் அந்த பானை குயவன், குழந்தைய போட்டு நசுக்கி இது பண்ணிடுவார். அந்த அந்த போதையில, ஆன்ம போதையில இருந்து மழை பெய்யும் போது அந்த களிமண்ணை பானை பண்றதுக்கோசரம் அதுல ஏறி, அந்த சேர்ல களிமண்ல ஏறி தண்ணியை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கும் போது குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் அது தவழ்ந்து வந்து அந்த சேர்லயே வந்து எல்லாம் திருவிளையாடல். எதுக்கு திருவிளையாடல்? பரம்பொருளுக்கும் இவரோட வாழணும்னு ஆசை. அந்த ஹரிக்கு இப்படி பைத்தியமா இருக்கானே, நான் அப்பேற்பட்டவனா அப்படின்னு பரம்பொருளுக்கே. என்ன அடியவர்கள் தான் ஆன்மாவை ஆக்சுவலா கடைஞ்சு கொண்டு வராங்க, அந்த பரிபூர்ண நிலையும் அனுபவிச்சு உலகத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க வராங்க போறாங்க அவ்வளவுதாங்க.
அப்ப கிடைச்சா ஜாக்பாட் அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது கடவுளர்களுக்கே சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும், அதுவும் விஷ்ணு இந்த கோரக் நார்த் இந்தியன் படம், அவர் நாகையா, பி நாகையா தெலுங்கு ஆக்டர், அவர் நடிச்சிருப்பாரு, பழைய படம் தான் அது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு தன்னுடைய தங்கையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. தங்கையும் தொட மாட்டேன்ட்டு, ஏதோ நீங்க எப்படி பெரியவளை வச்சுட்டு இருக்கீங்களோ அப்படியே வச்சுங்கன்னு, அதே மாதிரி ஆரிய வீட்டல் மேல சத்தியம் சொல்லிட்டு அப்படியே வாழ்வார் வேற. அப்ப வலுவா இரண்டாவது மனைவிக்கோசரம் முதல் மனைவி பறிஞ்சு, இந்த அக்கா தங்க ரெண்டு பேரும் பறிஞ்சுக்கிட்டு அவரோட உறவு கொள்ளலான்னு வரும்பொழுது அவங்க தொட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் வெட்டின்டுவார், ரெண்டு கையும் வெட்டின்டுவார். என்ன விட்டல், விட்டல்னா விட்டலை மிஞ்சிதான் எல்லாம். ஹரிச்சந்திரன் மாதிரி, ஹரிச்சந்திரன் வந்து கடைசி வரைக்கும் போய் சொல்லல, சிவன் சிவா விஷ்ணு எல்லாரும் வராங்க, வந்து நின்று கெஞ்சினாலும் வெட்டுறதுக்கு போறாருல்ல. அப்புறமா அவங்க எல்லாம் போய், உன்னுடைய உடலும் ஹரிச்சந்திரன் போய், ஆனா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கேன்னு ஒருத்தனுக்கு உலகத்துக்கு தெரியணும்ட்டு ஹரிச்சந்திரனா வந்ததே நாங்க தான் அப்படின்னு வரப்போறது அது கதை. அதே போல விட்டல், விட்டலும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரும் வந்துருவாங்க, வேலைக்காரங்க மாதிரி வந்துருவாங்க. ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்க நினைச்சு பாருங்க, அதை பண்ணுவாரு யாரு, மகாவிஷ்ணு. விட்டல் ரூபத்துல ஒரு வேலைக்காரன் போல வந்து இதெல்லாம் உண்மையாக நடந்தவைகள். ஏன்னா இங்க இருப்பதே வந்து ஒரு சத்பொருள் தான், தெய்வீக நிலைகளாகவும் இருக்குது. சிவன், பிரம்மா, விஷ்ணு, சகல தெய்வங்கள் எல்லாமுமே ஆன்ம நிலையை துதிக்கின்றவர்கள், அப்பேற்பட்ட சரணாகதி பாங்கில் வாழ்கின்றவர்களை, அவர்களுக்கோசரம்தான் இந்த தெய்வங்கள் கூட இருக்கின்றன, அவர்கள் சந்நிதியில் தோயத்தான் அவைகள் கூட அசைப்படுகின்றன அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அந்த படம் பாருங்க எல்லாரும், கோரக் கும்பர் அவருடைய கதை. சாதுக்களாகிய அடியார்கள் சிவனையும் விஷ்ணுவையும் விட பெரியவர்களாவர். ஏனெனில் சிவனும் விஷ்ணுவும் தம் பக்தர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் குற்றவியல் செய்து அடிமை பூண்டு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரு, அடியவர்களுக்கு. இந்த பாடலின் தமிழ் வடிவம் வடமொழி ஸ்லோகத்திலிருந்து பகவானால் மொழிபெயர்க்கப்பட்டதாகும். இவ்வளவே இந்த இரண்டாவது செய்யுள் அனுபந்தத்தினரோடது. நம்ம நாளைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு அடுத்த செய்யுளுடன், மூன்றாவது செய்யுளுடன் சந்திப்போம். ஜஸ்பி சத்சங்ஸில் வந்து இணைந்திருங்கள். 7 மணிக்கு நாளைக்கு ஈவினிங், 7 மணிக்கு நாளன்னைக்கு காத்தால 11:30 மணிக்கு டிரான்சண்டின்ல. சதா இதில் தோய்ந்து கொண்டிருங்கள், இதுவே கதிக்கு கதியை நல்கும், வேற அதைரியமே பட வேண்டாம். பொருள் ஒரு பொருள் தான், ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு இது கிடையாது. தைரியமாக நாளைக்கு சந்திப்போம். இத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள்.